இன்றைக்கி நம்ம முருங்கை கீரை புளி குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி. இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு முருங்கை கீரை, அதை நல்லா தண்ணியில் வச்சுருக்கேன் கழுவி, புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், இது வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துன்ட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆறு பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள் தேவைக்கேற்ப, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1/6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானால் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா எடுத்துக்கோங்க, ஏன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காரம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இது அத்தனைத்தையும் வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அது பாதி வறுப்புறம் மட்டும் வந்து மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனியா, மிளகாய், வெந்தயம், சீரகம், மிளகாய், கருவேப்பிலெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம். இப்போ வந்து இதோட வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி வந்து சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதோட வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லியும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம புளி தண்ணி, உப்பு எல்லாம் காரம் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து காரம் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ 1/4 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரம் இருக்குது போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொதித்த உடனே நம்ம முருங்கைக்கீரை வந்து அதில் வந்து ஆட் பண்ணி வெந்த பின்னாடி எடுத்துடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். முருங்கைக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.